வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. ரொம்ப நாள் ஆகிப்போச்சே வீடியோ போட்டு. பல சகோதரர்கள் எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா, அண்ணா வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க, என்னால் பிரம்மச்சரியத்தில் தொடர்ந்து வர முடியல அப்படின்ட்டுங்க எவ்வளோ மெயில் அனுப்பிட்டீங்க. உண்மையிலே நாம் இவ்வளவு நாள் பிரம்மச்சரியத்திற்காக போட்ட வீடியோக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 1000 வீடியோக்களுக்கு மேலே, பல வீடியோக்கள் மணி நேரத்துக்கு மேலே பேசி எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். பிரம்மச்சரியம் சார்ந்த சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் பெரும்பாலும் அரைச்சி சலிச்சு சொல்லியாச்சு. சகோதரர்கள், பெரும்பாலான சகோதரர்கள் அதை புரிஞ்சு கொண்டு பயிற்சிகளையும் ப்ராப்பராக செஞ்சுட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதையும் மீறி பல சகோதரர்கள் வந்து மெயில் அனுப்பிகிட்டே இருக்காங்க, மறுபடியும் சேலஞ்ச் ஆரம்பிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனை முறை பண்ணாலும், எத்தனை முறை புதுசு புதுசாக போட்டாலும் அதே தான் பேச போகிறோம், அதே தான் பண்ண போகிறோம். ஆகவே சகோதரர்கள், திரும்பவும் நம்ம போட்ட 8 சேலஞ்ச் இருக்குங்களா, அது முதல்லிருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே பெரும்பாலான மன மாற்றமும் மன உறுதியும் கிடைக்கும். சரி, நான் இன்னைக்கு வந்து எதுக்காக, அதாவது முக்கிய காரணம் இல்லாமல் வீடியோ போடுறதில்லைன்னு சொல்லியிருந்தேன், எதுக்காக வந்து இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன்னா, அந்த மனம் தளர்ந்து அந்த ஒரு சும்மா இருக்கிற அந்த சாதாரண ஒரு பிரம்மச்சரிய விஷயத்தை கடைபிடிக்க இயலாது வருந்தும் உள்ளங்களுக்காக நம்முடைய மனதின் ரகசியத்தை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். மனசை பற்றி கொஞ்சம் பேசுவோம், ஏன் முடிய மாட்டேங்குது, உணர்வுகளை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஏன் நம்மளால் வந்து ஒரு சில சகோதரர்களால் அந்த 10-12 நாள் கடக்கவே இயலாமல் போராடுறாங்க அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் சகோதரர்களை வந்து இன்னும் கொஞ்சம் இது பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவதுங்க, இது பேசுகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் கேட்குறாங்க மெயிலில், அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அண்ணா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, செம்மறி ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறேன். ஒன்று ஆச்சுங்களா. அடுத்தது, இணையவே நான் பார்த்துட்ருக்கேன் ஆச்சுங்களா. எதையாவது பண்ணுறேன்னா அப்படின்னா, சில பயிற்சி முறைகள், நம்ம பயிற்சி முறைகள் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அது போக வந்து சில விஷயங்கள் என்ன சொல்லலான்ட்டா, இப்போ சூரிய தவம், அதெல்லாம் வந்து முழுமையான பலன் வருவதற்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும் இல்லைங்களா. அது போன்ற பயிற்சி முறைகள், மற்றும் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம இந்த சிரஞ்சீவி தவம் போன்ற சில ரகசியமான சித்தர்கள் அளித்த தவ முறைகள், அது நான் எனக்குள்ளாக பயிற்சிகளாக செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு. சரி, அதுனா எனவே நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, நான் சகோதரர்களிடம் எப்போதுமே சொன்னது தான், ஆழமாக புரிஞ்சு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிருக்கும். நாம் உண்ணும் உணவு என்னவா மாறுதுங்க, இறுதியாக ஒரு மாமரத்தில் அது சூரிய வெளிச்சத்தை வாங்குது, தண்ணி உரியுது, எல்லாம் கடந்து கடைசியில் அதோடைய அடுத்த இறுதி பரிணாமமாக என்ன வருது, மாம்பழங்கள் வருதா? அதன் சருகுகள் இல்லை, மாம்பழங்கள், அதனுடைய எண்டு ரிசல்ட், மனப்பூர்வமான ரிசல்ட்டாக மாம்பழங்கள் வருது. அதுபோலவே நம்முடைய மனித இனத்தில் நம்முடைய உயிரணுக்கள் வருது. உயிரணுக்கள் மேல்நிலையில் வரையில் அனைத்து சக்கரங்களும் ஆக்டிவேஷன் ஆகுது, இறைவனையை கனெக்ஷன் பண்ணிக்க முடியுது, நம் பிறவியின் நோக்கத்தை அடைய முடியுது. அது கீழ்நிலைன்னு சொல்ல முடியாது, அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான வேகம், மிருக குணம்னு வச்சுக்கலான்னு வைங்களேன், அது அதிகரிக்கும் போது இந்த காமம், அர்ஜஸ், அது போன்ற விஷயங்கள் வருது. அதுக்கு அடிமையாயிட்டாலே, இந்த காம உணர்வுகளுக்கு ஒரு மனசு அடிமையாயிட்டாலே, அபரிமிதமான கோபம், அபரிமிதமான பதட்டம், எதிர்காலத்தை நினச்ச பயம், எல்லாமே சேர்ந்து வரும் ஆச்சுங்களே. ஏன்னா அபரிமிதமாக நம்முடைய உயிரணுக்களை ஆண்களான் விந்து சக்தியாகவும் பெண்கள் நாத சக்தியாகவும் விரயம் செஞ்ச பழக்கம் இருக்கிறதுனால, மனதளவில் ஒரு வருத்தம் வந்தால் அந்த பழக்க தோஷத்தின் காரணமாக அந்த பயத்தினாலும் படபடப்புனாலுமே அதே அளவுக்கான உயிர் ஆற்றலை, உயிர் அணுக்களை விரயம் செஞ்சுருவோம். அப்போது வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமையே போயிட்டுருக்கும். சரி, ஏன் இதிலிருந்து விடுபடுறதுக்கு சில விஷயங்கள், சில எளிமையான ட்ரிக்ஸு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன்.
அது வந்து பலருக்கும் பயன்படணும்னு இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நாம் எல்லாத்துக்கும் எதிராகவும் போராடலாம், எதுக்கு எதிராக வேணாலும் போராடலாம். நான் இருக்கேன், அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அது குறும்பு பண்ணுது முடிக்கொள்ளலாம், நாய்க்குட்டி கூட சண்டை கட்டலாம், யார் கூட வரும், இன்னொரு மனிதன் என்னை விட சின்ன பையனாக இருந்தால் எங்கள் கூட சண்டைக்கு வந்தால் சண்டை கட்டலாம் தேவைனா. அப்போது அதுபோல் நம்மை விட பலம் குறைந்தவர்களாகவோ அல்லது நமக்கு இணையான பலம் உள்ளவர்களாகவோ சண்டை கட்டுறக்கோ அல்லது போராடுவதற்கோ நமக்கு பெரிய அளவில் பயமோ தயக்கமோ வருத்தமோ வராது இல்லைங்களா. நமக்கு பாதகம் வரும்போது நம்ம அந்த மாதிரி செய்கிறோம். ஆனால் நம்மை விட வலிமையாக நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரி வர்றாருன்னு வைங்க, அவருக்கு எதிராக நம்ம சண்டை கட்ட முடியுமா? சரிண்ணே, ஒன்றுமே இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி நம்ம கூட வந்து ஒரு பிரச்சனையை பண்ணுறாங்கன்னா அவங்க கூட நாம் நேருக்கு நேராக நின்று நேரடியாக சண்டை கட்ட முடியுமா? அதுக்கு பல வழிகள் மூலமாக தானே நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கான சூட்சமங்கள் என்னென்னு தான் நம்ம தேடுவோம். அதே போல் நம் உடலில் இருக்கும் உயிர் அணுக்கள் தான் சிவம் ஆச்சுங்களா. அதுதான் நான் எவ்வளோ முறை சொல்லியிருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, சித்தர்கள்லேருந்து எல்லா யோகிகளும் சொல்கிறாங்க, நம் உடலில் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் மாமரத்துக்கு அதன் விதையே அதன் சிவம். ஏன்னா அதனுடைய இறைவன் அதனுடைய எல்லாமே, ஏன்னா அந்த விதையிலிருந்து தான் அந்த மரமே வந்திருக்கு. அதுபோல் நம்முடைய உயிர் அணுக்கள் தான் விந்து சக்தியாக மாறி வரையில் ஒரு குழந்தையே உற்பத்தி ஆவதற்கான சக்தியை கொடுக்குது ஆச்சுங்களா, அந்த உயிர் அணுக்கள். அப்போது அந்த உயிர் அணுக்கள் ஒரு செகண்டுக்கு 1500 வரைக்கும் உற்பத்தி ஆகுது அப்படின்னு இப்போ வணிக விஞ்ஞானங்கள் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த உயிர் அணுக்கள் அப்படிங்கிறது வந்து உடல் முழுவதுமே பரவி இருக்குது ஆச்சுங்களா. அந்த உயிர் அணுக்கள் பரவி இருக்கும் உயிர் அணுக்கள் எந்த ஒரு அணுவும் தன்னைத்தானே சுழன்று கொண்டு இருக்கிறதுனால அதுலேருந்து வெளிப்படும் காந்தம் தான் நம்முடைய உடலில் வந்து மனமாகவும் மாறுது. இப்போது 2 கைகளை இணைச்சி வச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த காந்த உணர்வு தெரியுதா? அந்த காந்தம் நம்முடைய உயிர் அணுக்களின் சுழல்வால் ஏற்படுறது தான். நாம் இயங்குவதற்கு காரணமே நம்முடைய உயிர் அணுக்கள் தான் ஆச்சுங்களா. அப்போது இந்த அளவுக்கு இருக்கையில் அப்போ அந்த காந்தமே மனமாகவும் மாறி வருது, அந்த மனமே உணர்வுகளாகவும் ஆச்சுங்களா. அதே மனமே 5 புலன்கள் வழியே வெளியில் போகையில் என்ன ஆகுதுங்க, பார்வையாக கேட்கும் திறனாக எல்லா விதமாக மாறி மாறி போயிட்டுருக்கு. சரி, மனமாக மாறி வர்றது அதுதான், எல்லாமே இறைவனிடமிருந்து சிவத்திடமிருந்து, ஏன்னா உயிரணுக்கள் தான் சிவங்கிறோம். அப்போ அந்த உயிரணுக்கள்லேருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் அந்த ஆற்றலை மனமாக வந்துட்டுருக்கிறது சிவம் தானே. அப்போது காம உணர்வாக வெளிப்பட்டு வர்றதும் சிவம் தானே, கோபமாக வெளிப்பட்டு வர்றதும் சிவம் தானே, கவலையாக மாறுறதும் சிவம் தானே. நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு வரும் ஒரு எண்ணங்களுமே இறைவன் பொங்கி பிரவாகம் எடுத்து வந்துட்டுருக்கேன், இறைவனே வெளிவடுற. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? என்னையே நான் பார்த்துட்ருக்கிறேன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதைத்தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஆச்சுங்களா. எனக்குள்ளே என்னவெல்லாம் வந்துட்டுருக்கு, ஓ உனக்குள்ளே கோபம் வருதா அப்படின்னு அதை ஒரு பார்வையாளராக பார்த்துட்ருக்க. ஆனால் அந்த மாதிரி வெளிப்பட்டு வந்துட்டுருக்கிற அந்த கோபத்தையோ அந்த காம உணர்வுகளையோ அந்த கற்பனையான கவலைகளையோ அந்த பய உணர்வுகளையோ எதையுமே நான் ஒரு திரைப்படம் ஓடுவது போல் அதை ஒரு பார்வையாளராக பார்த்துட்ருக்கேன். அதையே நான் என்னுடைய சிந்தனைகளுக்கு எடுத்துக்கிறதையே கிடையாது, புரிஞ்சுதுங்களா? ஜஸ்ட்டு பார்வையாளர். இப்போது ஒரு செகண்டில் 1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்முடைய வணிக விஞ்ஞானம் சொல்லுது அப்படின்னா, அப்போது அந்த நம்முடைய திருமூலர் சொல்லியிருப்பார் உயிரின் அளவு என்னென்னு. எந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உயிரின் அளவு என்னென்னா, ஒரு பசுவின் ரோமத்தை எடுத்து அதை 1000 வெட்டி, அந்த வெட்டி எடுத்து 1000வது ஒரு துகளை எடுத்து அதை 100,000 இதாக வந்து பிரித்தா அதன் அளவு உயிரின் அளவுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பாருங்கள், அது அணுவைத்தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோ ஆழமாக அந்த காலத்தில் அவங்களுக்கு உணர்ந்த அளவில். அந்த அளவுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும்போது, அந்த அளவுக்கு காந்த ஆற்றலும் உற்பத்தி ஆகி கொண்டு இருக்கும்போது, அந்த அளவுக்கு மனமும் புதிதாக ஆறு போல் ஆச்சுங்களா. ஆற்று தண்ணி நாம் இப்போ பார்க்குற ஆறு, அடுத்த நிமிஷத்தில் அந்த ஆறு அங்கே இருக்கா? அடுத்த நிமிஷத்தில் அந்த ஆற்று நீரானது அந்த இடத்துல போயிட்டு இருக்கா? இல்லை. நான் இப்போ பார்க்குற ஆறு
அடுத்த செகண்டில் புதிய ஆறை நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த தண்ணி போயிடுச்சு. அதுபோல் நம்முடைய மனசு புதிதாக ஒரு க்ஷணத்து ஒரு ஒரு நொடிக்கும் பல பல பிரவாகங்கள் எடுத்து எண்ணங்கள் வந்து ஓடிட்டே இருக்குது, கரெக்டுங்களா? அப்போது அது அவ்வளவு ஃபோர்ஸாக ஆறு போயிட்டுருக்கும்போது நம் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதையே வந்து நாம் வந்து நம்ம பார்வையாளராக மட்டும் பார்த்துட்டு அந்த எண்ணங்களை, அது இறைவனிடமிருந்து வந்துட்டு இருக்கு. இறைவன் யார்? சிவம். சிவம் நம்முடைய உயிரணுக்கள். உயிரணுக்களே சிவமாகவும் இருப்பதால் சிவபெருமானே உயிராயிட்டு இருப்பறேன்னு முன்னோர்கள் சொன்ன மாதிரி அதிலிருந்து பிரவாகமாக வந்துட்டு இருக்கிறேன். அதிலிருந்து வந்து அபரிமிதமாக வந்துட்டுருக்கிற எண்ணங்களை பெரும் பார்வையாளராக, ஓ எனக்கு வந்து கோப உணர்வு வருதா அப்படின்னு வந்துச்சுன்னா வரட்டும், அதை விட்டுறோம், அதை வந்து சிந்திக்கவே கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஒரு பார்வையாளராக, ஓ எனக்கு ஒரு காம உணர்வு வந்துருச்சா அப்படிங்கும்போது அந்த உணர்வாகட்டும் எண்ணமாகட்டும் அதை வந்து அப்படியே கடந்து போயிடணும். ஆச்சுங்களா? அதை வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறதோ அதை வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறதோ இல்லாமல் வெறும் பார்வையாளராக அதுக்காக இந்த எண்ணங்கள்லாம் வரவே கூடாதுன்னு நம்ம தடுக்க முடியுமா? ஏன்னா சிவத்தை நம்ம தடுக்கிறப்போ இறைவனையே நம்ம தடுக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. ஆச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா திருமூலர் அழகாக சொல்லுவார், பதி பசு பாசம். பதி என்பது சிவமாக உயிரணுக்களாக எடுத்துட்டால் அதிலிருந்து வரும் காந்த அலைகளும் எண்ணங்களும் உணர்வுகளும் எல்லாமே பதியிடமிருந்து வருபவை. ஆச்சுங்களா? நாம் பசு, இந்த பசு பாசம்னு ஒன்று இருக்குது. இந்த பசுவானது பாசத்திற்கு அடிமையாகி இந்த பிரவாகமாக வந்து கொண்டிருக்கும் சிவபெருமான் சிவத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, எடுத்து இந்த பாசத்தின் பாட்பட்டு அதில் மூழ்கி பயம் வந்தால் பயந்துட்டே இருந்து அதை யோசி 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 பெரிய பயமாக மாற்றிடுறோம். ஆச்சுங்களா? ஒரு நொடி கூட இருக்காது அந்த பய எண்ணங்களும் உணர்வுகளும். ஆனால் அதை வந்து நம்ம ஆராய்ச்சிக்கோ சிந்தனைக்கோ எடுத்துக்கொண்டு அதை நாமளே பெருசாக எடுத்துக்கிறோம். அப்போது அதுலேருந்து விடுபடுறது எப்படி அப்படின்னா, ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த பயமோ கவலையோ காம உணர்வுகளோ உயிரணுக்களை விரயம் செய்வதற்கான எந்த ஒரு எண்ணமோ உணர்வோ வந்தாலுமே சும்மா பார்வையாளராக அதை தடையும் செய்ய வேண்டாம். அதை நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சிக்கோ சிந்தனைக்கோ எடுத்துக்கொண்டு ஊக்கமும் கொடுக்க வேண்டாம். சும்மா இருந்தால் சில நொடிகளில் போயிடும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அதை ஒரு பொருட்டாக கொண்டு எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நமக்குள்ளாக இன்னும் ஆழமாக பதிஞ்சு திரும்ப திரும்ப வரும். அப்போ திரும்ப திரும்ப வரும்போது அதை திரும்ப திரும்ப யோசிக்கும்போது பார்த்தா மணிக்கணக்கில் யோசிக்கிற அளவுக்கு இழுத்துட்டு போய்விட்டுரும். ஆகவே இறைவனின் அந்த அபரிமிதமான அந்த ஆற்று நீர் போன்ற அந்த அனுதினமும் அனுஷனமும் உற்பத்தியாகி கொண்டிருக்கும் உயிரணுக்களிலும் காந்தத்திலும் இருக்கும் வந்துட்டுருக்கிற அந்த ஆற்றலை, அந்த மனதை, அந்த எண்ணங்களை அது போக்கில் விட்டுட்டு வெறும் பார்வையாளராக இருந்து ரசிச்சுட்டு இருக்கலாம். அந்த எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு தடையும் பண்ண வேண்டாம். இந்த எண்ணங்களை இனி எதுவுமே பண்ண வேண்டாம். வரட்டும், எல்லாமே வரட்டும். நம்முடைய பாவப்பதிவுகளுக்கு தகுந்தாற் போல, நம்முடைய இது நாள் வரை நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல அந்த இறைவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த காந்த ஆற்றலை வெளிப்படும் போது அது மேலே ஒரு எப்படி சொல்லலன்னா, ஒரு லைட் வெளிச்சத்தில் மஞ்சள் கண்ணாடி காட்டினா மஞ்சள் கலரில் வெளிச்சம் வர்ற மாதிரி, ஆனால் உண்மையில் உள்ளே இருக்கிறது அந்த பிரகாசமான வெண்மையான ஒளியாக இருக்கும். அதற்கு மறைப்பு எந்த நிறமோ அதற்கு தகுந்தாற் போல் ஒளி வர்ற மாதிரி இறைவன் அனுஷணமும் வந்துட்டே இருக்கான். அது நம்ம பாவங்க பதிவுகளுக்கும் நம்முடைய முன்வினைக்கும் தகுந்தாற் போல் பல்வேறு விதமான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அதையே நம்ம வெறும் பார்வையாளராக இருந்தால் மிகப்பெரிய கொடிய கொடிய உணர்வுகள் கூட கண்ட்ரோலே பண்ண முடியல, பிரம்மசரீரத்தில் நிலைக்கவே முடியல அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்தால் கூட அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டா என்னாகுங்க, ஒரு சில நொடிகளில் அது கடந்து போயிடும். அதை நீங்களே பார்க்கலாம். இது ஒரு சிறிய பயிற்சி முறையாக கூட நீங்கள் எடுத்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இது ஒரு சின்ன ட்ரிக்ஸு. வாழ்க வளமுடன் சகோதரர்கள். வந்து பயிற்சிகள் பலரும் புதுசு புதுசாக கலந்துக்கிட்டே இருக்கிறீங்க.
நான் வந்து குறிப்பாக அனைவருக்கும் நான் நன்றி சொல்லணும். நான் வந்து வீடியோ போடலைன்னா சகோதரர்கள் பயிற்சிகளில் இணையாமல் இருப்பாங்க. ஒருவேளை இணையாமல் இருந்தால் தொடர்ந்து நாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதேனும் ஒரு இதாக இருக்குமோன்னு நினச்சேன். அப்படி இல்லை, பலரும் புதுசாக கலந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நான் இந்த மாதமும் பணிவோடு கேட்டுக்கிறேன், 18 வயதுக்கு கீழுள்ள அனைவருமே இலவசமாக கலந்து கொள்ளுங்கள். சகோதரர்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் 18 வயசுக்கு கீழே இருக்கிறேன், எவ்வளோ பேரும் பயிற்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு. கடைசி 2 நாட்கள், நாளை மறுநாள் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஏஜுக்கான மற்றும் பெயருக்கான ஒரு சின்ன ஒரு ஆதாரத்தை மட்டும் மெயில் அனுப்பி வைங்க. அப்புறம் நீங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம். அதற்கான வழிமுறைகளை நான் அனுப்பி வச்சிட்றேன். ரொம்ப சந்தோஷம் சகோதரர்களே. நான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேனா அப்படின்ட்டு தெரியல. ஏதேனும் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு celibacy@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. நான் இணையதளத்தை பெரும்பாலும் தவிர்த்துட்ருக்கேங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், சொன்ன விஷயங்கள் சொன்ன மாதிரி போயிட்டுருக்கோம். ஆகவே நீங்களும், அதாவது வள்ளலார் போகும்போது ஒரு விஷயம் சொன்னார், கடைவிதித்தேன் கொள்வாரில்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற அனைவருமே பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஆச்சுங்களா, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும்தான் நம்மை ஆன்மீக பாதையில் வலிமையாக முன்னெடுத்து செல்லும். 1. அதற்கு அடுத்து தான் மற்ற எந்த பயிற்சியாக இருந்தாலும், யார் சொல்லிக் கொடுக்குற பயிற்சியாக இருந்தாலும், முத்தரே நேரில் வந்து சொல்லிக் கொடுத்தாலும் சரி, யார் வந்து சொல்லி கொடுத்தாலும், பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக வலிமை மிக்க யோகியாக மாற முடியும். ஆச்சுங்களா, 12 வருட பிரம்மசரியங்கிறது அடிப்படையாக இருந்த நம்முடைய தேசத்தில் ஒரு சில மாதங்கள் கடக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டு மீண்டு வரணும். கிட்டத்தட்ட 1000 நாட்களை கடந்து காட்டுவோம் அப்படின்ட்டு 150 சகோதரர்கள்கிட்ட குரூப்லேயும் இணைஞ்சு போயிட்டுருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து மன உறுதியோடு பயணிக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. நான் முடிந்த அளவு பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 1.5 மணி நேரம் மட்டும்தான் நான் மெயில் செக் பண்ணுறேங்க, இணையதளத்தையே ஆன் பண்ணுறேன். ஆகவே அனைவரும் சேஃபாக இருங்க, பத்திரமாக இருங்க. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மன உறுதியோடு பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.